அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் 3 உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் நம்ம அதை போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செல்ஃபாக பரிசோதித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். குடும்பங்களுக்கு வந்துட்டு கிருக ஜோதி அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ள மாநிலம் எது? ஃபஸ்ட்டு வந்து கிருக ஜோதி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஜோதி என்பதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்களே தெரியும், மின்சாரம். ஓகேங்களா? ஜோதி என்றாலே என்ன, லைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ மின்சாரம், இலவச மின்சாரத்தை வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கிருக ஜோதி என்ற அப்படின்ற திட்டம். இதை யார் சார் இப்போ கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி கர்நாடகா. கர்நாடகா மாநிலத்தில் தான் வந்துட்டு இப்போ 200 யூனிட் வந்து இலவச மின்சாரம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது எப்போருந்து ஜூலை 1 அமல்படுத்தப்பட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. இது மட்டும் இல்லை, பல்வேறு திட்டங்கள் வந்து அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது, குடும்பத் தலைவிகளுக்கு வந்து கிருக லட்சுமி அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது என்ன சார் திட்டம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் மாதம் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் வந்து செப்டம்பர் 15 கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாதம் 2000 ரூபாய் வந்து ஆகஸ்ட் 15 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மகளிருக்கான இலவச பேருந்து தமிழ்நாட்டில் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, அதே போல் இவங்களும் சக்தி என்ற பெயரில் இலவச பேருந்து வழங்கப்பட இருக்கிறாங்க. அதே மாதிரி இலவச உணவு தானியம் வந்து வழங்க இருக்கிறாங்க, அன்னபாக்கியா அப்படின்ற ஒரு பேரில். ஓகேங்களா? பிபிஎல் அல்லது அந்தியோதயா அப்படின்றாங்க. இவங்க என்ன அப்படின்னா, இது இரண்டுமே வந்து மிகவும் வறியவர்களாக இருக்கட்டும், இல்லை அமௌண்ட்டு குறைவாக, வறுமை கோட்டிற்கு குறைவாக உள்ளவர்கள் அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து 10 கிலோ உணவு தானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜூலை 2 அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி யுவநிதி அப்படின்ற ஒரு பெயரில் வேலையில்லா இளைஞர்களுக்கான உதவித்தொகையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பட்டதாரிகளாக இருந்தாங்க அப்படின்னா 3000 ரூபாயும், பட்டயதாரிகளாக இருந்தாங்க 1500 ரூபா. அது என்ன சார் பட்டயதாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்றதான் பட்டயதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர்களுக்கு 24 வழங்கப்படும். ஓகேங்களா? இது வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யார், சித்தராமையா, நம்மளுக்கு தெரியும். ஆளுநர் சாவர்சந்த் கெலாட் என்பதும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின், 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 11வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ சென்னையில் தான் நடைபெற இருக்குது. எப்போ இருந்து சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 7 ஜூலை 9 எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசியல் நிறுவனம் செம்மஞ்சேரி சென்னை. ஆசியல் நிறுவனம் செம்மஞ்சேரி சென்னை அப்படின்ற இடத்துல இருக்குது. இது யார் சார்பில் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் சார்பில் தான் நடத்துகிறாங்க. இந்த இதன் மையப்பொருள் என்ன, இந்த மாநாட்டினுடைய மையப்பொருள் என்னென்னா, உலகமெல்லாம் தமிழோசை பரவ வேண்டும் அப்படின்றத இந்த இதனுடைய மையப்பொருள். அடுத்தது, பிஎம் ஸ்வாநிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்? பிஎம் ஸ்வாநிதி அப்படின்ற திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னா, 2020 எப்போ சார் அப்படின்னா, ஜூன் 1 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இது ஆக்சுவலாக என்ன திட்டம் அப்படின்னா, தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்திற்கான ஒரு கடன் திட்டம். ஓகேங்களா? இது வந்து செய்யும் அமைச்சகம் எது அப்படின்னா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் தான் இதை இது பண்ணுறாங்க. அந்த பிஎம் ஸ்வாநிதி அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்னென்னா, பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்றது, இது 2024 நீடிக்கப்பட்டிருக்குது. இப்போ எதுக்கு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றக்காக இதை பார்க்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்து என்ன சார் ஆக்சுவலாக தெருவு கடன் திட்டம்னா என்ன அப்படின்னா, வட்டி இல்லா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து ஒரு 10000 வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 10000 வாங்கிட்டு மாதம் மாதம் ஒரு 1000 நம்ம பேங்க்கில் செலுத்திக்கலாம், இதற்கு வட்டி எதுவும் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது, மாநில சுகாதார குறியீட்டில் பெரிய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? மாநிலத்தின் சுகாதார குறியீட்டில் பெரிய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எதுனா, கேரளா தான் வந்து இந்த பட்டியலில் முதலிடம் பெரிய மாநிலங்களை பிடிச்சிருக்கிறாங்க. 2வது இடம் வந்து தமிழ்நாடு பிடிச்சிருக்கிறாங்க. 3வது இடம் தெலுங்கானா. அப்போ பீகார் என்ன சார் அப்படின்னா, இந்த பட்டியலில் பெரிய மாநிலம் கடைசி இடத்தை பீகார் பிடிச்சிருக்கிறாங்க. பீகாருக்கு மேலே பார்த்துருங்கன்னா உத்தரப்பிரதேசமும், அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் கடைசியிலேருந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து யார் வெளியிட்டிருக்கிறா அப்படின்னா, நிதி ஆயோக் நம்மளுக்கு தெரியும். 5வது எடிஷன், இது 5வது முறையாக இவங்க வெளியிடுறாங்க. ஒன்றிய சுகாதார அமைச்சகத்தினுடைய டீட்டெயிலு மற்றும் உலக வங்கியினுடைய டீட்டெயிலை வச்சு தான் இது பண்ணப்படுகிறது. ஓகேங்களா?
அடுத்தது சிறிய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தில் திரிபுராவும் இரண்டாம் இடத்துல சிக்கிமும் மூன்றாம் இடத்துல கோவாவும் இருக்கிறாங்க. கடைசி இடங்களில் சிறிய மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் கடைசி, அதற்கு மேலே நாகாலாந்து, அதற்கு மேலே மணிப்பூர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒன்றிய பிரதேசங்களை யார் சார் அப்படின்னா லட்சத்தீவு ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க, கடைசி இடத்துல டெல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 95வது ஸ்பெல்லிங் பி அப்படின்ற போட்டி எங்கே நடைபெற்றது? 95வது ஸ்பெல்லிங் பி போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி அமெரிக்காவில். என்ன சார் இது ஸ்பெல்லிங் பி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆங்கில உச்சரிப்பு. ஓகே, அதாவது வந்து ஒரு லெட்டர் வந்து ஒரு வார்த்தை வந்து கொடுப்பாங்க, அதற்கான வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் எழுத்துக்களை வந்து சரியாக சொல்லணும். அது சுற்று அடிப்படையில் ஒவ்வொரு சுற்றாக போய்கொண்டே இருக்கும். அதில் வந்து கடைசியாக எந்த மாணவர் வந்து ஜெயிக்கிறாரோ அவருக்கான பரிசு வழங்கப்படும். ஓகேங்களா? இதில் இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா இந்திய வம்சாவளி மாணவராக தேவ்ஷா அப்படின்றவர் இதில் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் சமோஃபில் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி தான் கடைசியாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதை வந்து இங்கிலீஷில் அந்த சமோஃபில் அப்படின்ற வார்த்தை இந்த இதுதான், இதுக்கான இதை பார்த்து வச்சுங்க, PSAMMOPILE அப்படின்றத இந்த சமோஃபில் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லி வெற்றி பெற்றிருக்காரு. எத்தனையாவது சுற்றில் வெற்றி பெற்றார் அப்படின்னா 15வது சுற்றில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு 14 வயது சிறுவன், 8வது வந்து இவர் படிச்சுட்டு இருக்கிறார். ஓகேங்களா? இதற்கான பரிசு தொகை எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 41.1 லட்சம் பரிசு, 14 லட்சம் பரிசு, கிட்டத்தட்ட 50,000 USA டாலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது கலைஞர் பன்னாட்டு அரங்கம் எத்தனை ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட இருக்குது? கலைஞர் பன்னாட்டு அரங்கம் எத்தனை ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி 25 ஏக்கர் பரவல, 5,000 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட இருக்குது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட் இது என்னென்னு பார்த்துடலாம். 5,000 பேர் அமைக்கப்பட இருக்குது எங்கே அப்படின்னா சென்னை. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா கண்காட்சி அரங்கம், பூங்காக்கள், ஊடக அரங்கம், மாநாட்டு அரங்கம், இந்த போன்ற விஷயங்கள்லாம் அதில் இடம்பெற இருக்குது. 5,000 பேர் இருக்க பக்கம் இது ஏன் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு விழா கிட்டத்தட்ட 1924 2023 ஒரு ஆண்டு ஆச்சு அப்படின்னா அது வந்து 100 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணுது. அந்த 100 ஆண்டு விழாவை ஒட்டி June 3 இருந்து ஓராண்டு கலைஞர் நூற்றாண்டாக கொண்டாட தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இதற்கான லட்சியம்னு இருக்கு, லட்சினை, அதாவது வந்து அந்த லட்சினை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிம்பிள். ஓகேங்களா? அந்த சிம்பிள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இதை கோபாலகிருஷ்ண காந்தி அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க முன்னாள் ஆளுநரும் மு க ஸ்டாலினும் இணைந்து வந்து இந்த லட்சினையை வெளியிட்டார்கள் அப்படின்ற டீட்டெயிலை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சுய உதவி குழுமாக இந்த June 3 வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசும் சுய உதவி குழு தினமாக வெளியிட்டு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இது இம்பார்ட்டண்டான ஒரு தகவல், நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த June 3 கலைஞர் பிறந்த தினம் வந்து என்ன பண்ணப்பட்ட இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு இடங்களில் விழாக்கள் கொண்டாட இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும் ஒடிசாவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஏற்பட்டனால அதை வந்து ஒடிசா மாநில அரசும் தமிழ்நாடு மாநில அரசும் துக்க தினமாக கொண்டாடினாங்க. ஸோ அதனால் நேற்று நடைபெற இருந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி அனைத்து விழாக்களுமே தடை செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்து இதைத்தான் நம்ம பார்த்தோம். கோரமண்டல் ரயில் விபத்து அப்படின்றது எந்த மாநிலத்தில் தற்போது நடந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். இது மிகவும் துயரமான ஒரு விஷயம்தான் இந்த கோரமண்டல் ரயில் விபத்து. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் உயிரிழந்ததாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதற்கு முன்ன என்னென்னா 1,000 பேர்த்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்போ சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் நம்ம வெறும் கேள்விப்படுறோம். ஸோ இந்த 1,000 இன்னும் பல்வேறு நபர்கள் வந்து இறக்கக்கூடும் அப்படின்ற செய்திகளும் கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு கிடச்சிட்ருக்குது. இது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? இது என்னன்றதை ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சமீபத்தில் எங்கே இந்த மாதிரி விபத்து நடந்துச்சுன்னு க்வெஸ்சன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? கோரமண்டல் விரைவு ரயில் வந்து பாலசோர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு ரயில் தான், அதுதான் இப்போ விபத்துக்குள்ளாக இருக்குது. பெங்களூர் டு ஹவுரா ரயில் மற்றும் சரக்கு ரயில் தான் வந்து இடையே வந்து இடித்து மோதி இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்குது. இவங்க வந்து பெங்களூர் அந்த கொல்கத்தா பகுதிகளில் இருந்து சென்னை வரக்கூடிய ஒரு ரயிலாக தான் இது இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? 300க்கு மேற்பட்ட மரணம் அடைஞ்சிருக்காங்க. 1,000க்கு மேற்பட்டவர் என்னென்ன சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உலக மிதிவண்டி தினம் எப்பொழுது வந்து கொண்டாடப்படுகிறது? உலக மிதிவண்டி தினம் அப்படின்றது ஆப்ஷன் சி June 3. ஓகேங்களா? June 3 தான் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன சார் அப்படின்னா ரைடிங் டுகெதர் ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ரைடிங் டுகெதர் ஃபார் ஏ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அப்போ சைக்கிளை கண்டுபிடிச்சவர் யாரா? காரல் வான் ட்ரைஸ் அப்படின்றவர். டிரைஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த சைக்கிளை கண்டுபிடித்தவர் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பாருங்கள். மணிப்பூர் வன்முறைக்கு தீர்வு காண அனுசியா உய்கே அப்படின்ற தலைமையில் அமைதிக்குழு அமைக்கப்பட இருக்குதுன்னு சொல்லிட்டு
அமித்ஷா அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. நம்ம இந்த மணிப்பூர் வன்முறையை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்குறோம் ஓகேங்களா. இப்போ இந்த அனிசியா உய்கே ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா மணிப்பூரினுடைய ஆளுநர், இவர் தலைமையில் தான் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இந்த மைதேகி அப்படின்ற ஒரு சமூகத்திற்கும் குதி அப்படின்ற ஒரு பழங்குடியினர் சமூகத்திற்கும் இடையே கலவரம் ஏற்பட்டுச்சு. நம்ம அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான சம்பவம், எந்த பழங்குடியினர் யார் மெஜாரிட்டியாக இருக்கா யார் மைனாரிட்டியாக இருக்கா, இவங்களுக்கு வந்து எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஜாதி சான்றிதழ் வந்து பழங்குடியினர் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்ததுலேருந்து இந்த கலவரம் வந்து அங்கே வெடித்ததாக நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இதில் கிட்டத்தட்ட 80 மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் என்ன அப்படின்னா இப்போ இந்த அனுசியா உய்கே அப்படின்ற அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் மூலமாக அமைதி ஒரு இது வந்து நியமிக்கப்பட இருக்குது, அமைதி குழு ஓகேங்களா. அடுத்தது புகைப்பிடிக்காதவர்கள் வசிக்கும் முதல் ஐரோப்பிய நாடாக மாற இருக்கக்கூடிய நாடு எதுனா ஸ்வீடன். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் இப்போ புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை வெறும் 5% கீழாக குறைஞ்சிருக்குது. போன ஆண்டு பிடிக்கும் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 5.6% இருந்த எண்ணிக்கை வந்து இப்போ 5% கீழேயும் குறைஞ்சிருச்சு ஓகேங்களா. அடுத்தது லாத்வியா அப்படின்ற நாளில் முதல் ஓரின சேர்க்கை அதிபராக யார் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரின்கெவிக்ஸ் அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஓரின சேர்க்கை என்பது தெரியும் அப்படின்னா பாய்ஸ் இருக்காங்கன்னா பாய்ஸ் கூடையும் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் கூடையும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ரின்கெவிக்ஸ் அப்படின்றவர் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதிபராக. இதில் வந்து அந்த பாலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நாடுகளை கூட்டமைப்பு வந்து மொத்தமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாலிட்டிக் நாடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாடில் ஒரு நாடு தான் லாத்வியா. அந்த நாடில் இருக்கக்கூடிய ஒரு அதிபராக ஓரின சேர்க்கையாளர் வந்து முதல் முறையாக பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேர் ரின்கெவிக்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது போன்ற பல வீடியோக்கள் வர இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.